கோவை மாநகராட்சியில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள பள்ளி கட்டிடங்களை இடிக்கும் பணிகள் துவங்கியுள்ளது சமீபத்தில் நெல்லையில் உள்ள பள்ளி ஒன்றில் சுவர் இணைந்து விழுந்து மூன்று மாணவர்கள் உயிரிழந்ததை தமிழகத்தில் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளி கட்டிடங்களின் தரம் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது அதன்படி பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகள் மாடிப்படிகள் கழிப்பறைகள் காம்பவுண்ட் சுவர்கள் தரம் குறித்தும் சிதிலமடைந்த நிலையில் அவை இருந்தால் அவற்றை இடிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி கோவை முழுவதும் மொத்தம் இருபத்தி மூன்று மாநகராட்சி பள்ளிகள் சிதிலமடைந்த ஆபத்தான நிலையில் உள்ளதாக ஆய்வின் போது தெரியவந்ததை அடுத்து கோவை மாவட்ட கல்வி அதிகாரியின் உத்தரவின் பேரில் அக்கட்டிடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுங்கரா உத்தரவின் பேரில் சிதிலமடைந்த கட்டிடங்களை இடிக்கும் பணியில் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை கோவை பெரிய கடை வீதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் கண்டறியப்பட்ட பழைய கட்டிடங்களை இடிக்கும் பணி தொடங்கியது அதேபோல் காலப்பட்டி கணபதி ஆபாரம்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் ஆபத்தான நிலையில் உள்ள கட்டிடங்கள் கூடிய விரைவில் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது